மதுரையில் இடப்பிரச்சினை தொடர்பாக பக்கத்து வீட்டுக்காரர்களால் தாக்கப்பட்ட எண்பது வயது மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொட்டாம்பட்டியைச் சேர்ந்தவர் எண்பது வயதான லட்சுமி இவருக்கும் இவரது வீட்டிற்கு அருகே உள்ள ராஜாங்கம் என்பவருக்கும் இடையே இடம் தொடர்பான பிரச்சினை இருந்து வந்தது மூதாட்டி லட்சுமி மற்றும் அவரது மகள் வள்ளி ஆகியோரை அண்டை வீட்டில் உள்ள ராஜாங்கம் ஆண்டிச்சாமி உள்ளிட்ட மூன்று பேரும் உருட்டுக்கட்டைகளால் தாக்கினர் அப்போது தாக்குதல் நடத்துபவர்களிடமிருந்து மூதாட்டியை வளர்ப்பு நாய் போராடி பாதுகாத்த காட்சிகள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட ராஜாங்கம் உள்ளிட்ட மூன்று பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் படுகாயமடைந்த மூதாட்டி லட்சுமி சிகிச்சை பலன்கின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே இது கொலை வழக்காக மாற்றப்படுமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது